மூவியோட ஸ்டார்டிங் ரிங் ஸ்டேட்டை அனபெல்லை காட்டுறாங்க. அனபெல் ஒரு வீட்டில் இருந்துட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் பயமுறுத்துது. அதுக்குள்ளே ஆவி இருக்குது, இதை நீங்கள் ஓட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு வாரன் கிட்ட சொல்கிறாங்க. வாரனும் அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் வாரனும் என்ன பண்ணுறாங்க, இதை நாங்களே எடுத்துகிட்டு போகிறோம், இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், இதுக்கு சில சடங்குகள்லாம் செய்யணும், அதை செஞ்சால் தான் இது விடும், இல்லைனா விடாதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்து போங்கன்னு சொல்லிடுறாங்க. காரில் வாரனும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அவங்க மிஸ்ஸஸும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. வழியே மாறி போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் மாறி போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ வந்து போகிற வேலையே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ஒரு போலீஸ்கார் வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் இங்கே வர முடியாது, நீங்கள் வந்து சுற்றிட்டு போங்க பின்னாடி பாலத்து வழியான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்க, பின்னாடி பார்த்துட்டு பொம்மை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரும் போகிறான். ஓகே ஓகே சார், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்க, அதெல்லாம் வேணாம் நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதனால் வாரன் திரும்பி போகிறான். திரும்பி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ரூட் மாறி போயிட்டுருக்காங்க. எந்த ரூட்டு போகிறேனே தெரியாமல் வேறு ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. அந்த வழியில் போயிட்டு அவங்க இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. காரு தானாகவே ஆஃப் ஆகிடுது. என்ன இது கார் தானாகவே ஆஃப் ஆகிடுச்சு, நீ உள்ளே உட்காரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாரன் போய் பார்க்குறான். பார்த்தா உள்ளே எந்த ப்ராப்ளம்னே அவனுக்கு தெரியல, அதை தேடிட்டு இருக்கான். அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு பொண்ணு ஒன்று உட்காந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, அனபெல் கூட நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என் அக்காவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சவுண்டு வருது. அந்த மொத்தத்தை பார்த்து தான் இந்த மிஸ்ஸஸ் வாரனுக்கு வந்து இந்த பேய்கிட்ட பேசுறது அது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால் பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அது வந்து ஒரு சுருகாடாக இருக்குது. அந்த சுருகாட்டில் நிறைய பேர் அந்த இறந்து போன ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ பின்னாடி இருக்க பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்ல வருது, இப்போ வர வேலை பார்த்தோம் இல்லையா ஒரு ஆக்சிடென்ட் அந்த பொண்ணு தான் இதுன்னு தெரிய வருது. இது வந்து அனபெல் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ திடீர்னு காரும் ஸ்டார்ட் ஆகுது. கார் ஸ்டார்ட் ஆனோன்னா அந்த கார் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து ஒரு சேஃப் ரூம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி நிறைய பேய்ங்க இருக்கிற பொம்மைங்க பொருட்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த பொருள் எல்லாத்தையும் அந்த ரூமில் தான் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஃபாதர் வந்து அதுக்கு வந்து சில ஜபம்லாம் பண்ணுறாரு. அதை பண்ணதுக்கப்புறம் இது அப்போ கூட அடங்குற மாதிரி தெரியல, இது எப்படியாச்சும் அடக்கி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் இருந்திருக்கும். அந்த சர்ச் வந்து ஒரு இடிச்சிட்ருப்பாங்க. அந்த இடித்த சர்ச்சிலேருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, கண்ணாடி பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அதை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு கூட்டிகிட்டு, இது யாரும் தொடாதீங்க, டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இவங்களுடைய வாரனுடைய பொண்ணு ஒன்று இருக்கா, அவளுடைய பேர் வந்து ஜோடி. அவன் என்ன பண்ணுறா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா ஃபோட்டோ வந்து பேப்பரில் வருது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து உண்மையிலே ஹீரோஸா இல்லைனா ஏமாற்றி சுற்றிட்டுருக்காங்களா ஊரை அப்படின்னு சொல்லி வருது. இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறதுனால இவங்களை பார்த்துக்கிறதுக்கு அந்த பேபி சிட்டர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவளுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரி. அவன் என்ன பண்ணுறா, சரி நீ ஸ்கூல் போயிட்டு வா, நான் இங்கே சின்ன ஒரு ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜோடி வந்து உட்காந்துட்டு எதையோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் கிட்ட வர மாதிரி அங்கே தூரமாக நின்றுட்டுருக்கு. இவனும் திரும்பி பார்த்துட்டு மூஞ்ச மூடிக்கிறான். இவளுக்கும் அவங்க அம்மாவை மாதிரி சில சக்திகள்லாம் இருக்க செய்யுது. அந்த நேரத்தில் மேரியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, சரி எங்கே போகிற இந்த பேபி சிட்டர் வேலைலாம் எப்போதுலேருந்து கற்றுக்கிட்ட, சரி அதை விட நான் அவங்க கூட வரலாமா, வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அப்படி இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்க வீட்டெலாம் என்ன இருக்கும், புதுசாக அதெல்லாம் இருக்கும்ல, அதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஆனால் நீ வரவேணாம்னு சொல்லிடுறான். சரி போய் பில் போடு, பில் போடுற இடத்துல யார் இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பில் போடுறது அங்கே போய் பார்த்தவங்களே தான் தெரியுது, பில் போடுறதுல பாப் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பாப்க்கு வந்து மேரி மேலே ஒரு கண், அதுவும் இல்லாமல் மேரிக்கும் அதேமாதிரி பாப் மேலே ஒரு கண்ணாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, பில் போட்டு முடிச்சிடறாங்க. பில் போட்டு தான் அவன் வந்து முட்டையை மிஸ் பண்ணிட்டு போயிடுறா. அதை வந்து அவளுடைய ஃப்ரெண்டு டேனியல் எடுத்து போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும்னா, இந்த ஜோடியோடைய பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஆண்டனின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவ கூட போகாதீங்க, அவன் வந்து பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பயன்படுத்தி வச்சுறாங்க. அதனால் அவ கூட யார் சேர்றதுக்கும் அவன் பயந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சிலையை ஒன்று பார்க்குறான். அந்த சிலையை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்க, இவர் தான் நம்ம ஸ்கூலை இதுக்கு முன்னாடி கட்டினவர் அப்படின்னு சொல்லவோ, அப்படியா அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்காங்க, அவளுக்கு வந்து ஒரு குருவம் நடந்து வர மாதிரி, அது அவங்கள தான் இருப்பாங்க. நைட்டு வந்து சரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்கலாம், இன்றைக்கி நைட்டே ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவான். அந்த நேரத்தில் ஒரு காலிங் பெல் சவுண்டு இருக்கும், யாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பான். ஆனால் வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா டேனியலா வந்துருவான். ஆமாம் எப்படி நீ எப்படி வந்தேன்னு கேட்க, நான் பின்மாசல வழியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியலா சொல்கிறத கேட்டுட்டு, ஓ அப்படியா, ஆனால் நீ இங்கேயே வந்த கிளம்புன்னு சொல்லும் போது உனக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி கிட்ட வந்து டேனியலாக கொடுப்பா. என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு சரி நீ வெளியே விளையாடுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஆனால் அந்த ரூமுக்கு வந்து சாவி இருக்காது. அப்போ அங்கே இன்னொரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் போய் பார்ப்பான். அந்த ரூமில் பார்த்தா நிறைய ஆர்ட்ஸ் இருக்கும், நிறைய வீடியோ கேசட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த மூவி ஃபுல்லாகவே 90s நடந்த மாதிரி இருக்கும், அதனால் ஃபுல்லாக 90s செட்டப் தான். அப்போது அவளுக்கு வந்து அந்த சாவி கிடச்சிடுது. அந்த சாவி எடுத்துகிட்டு அந்த ரூமை திறந்துடுறான். ரூமை திறந்தவொன்னே அவளுக்கு சின்னதாக ஒரு பயம் இருக்குது. அப்போ அங்கே இருக்க புக்ஸு எல்லாத்தையும் பிரித்து பார்க்க ஆரம்பிக்கும்.
நினைக்கிறான். அப்போ அந்த பொம்மையை பார்க்குறான். பொம்மையை பார்த்துட்டு எப்படி இந்த பொம்மை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பொம்மையை திறப்போன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை திறந்துட்டு வந்துடுறான். திறந்துட்டு வந்தவா நேராக போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். அப்போ வந்து மணக்கோலத்தில் இருக்க கல்யாண கோலத்தில் இருக்க ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் டச் பண்ணுறான். டச் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே இருக்க பியானோவை வாசிக்கிறான். வாசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே வந்து அது ஒரு கயிறை பார்க்குறான். அந்த கயிறுலேருந்து அவனுடைய அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பியானோ மேலே அப்பா நீங்கள் இருக்கிறது உண்மையாக இருந்ததுன்னா அவங்க அப்பா வந்து இதுக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டுருப்பாரு அதனால் அவள் சொல்ல ஒரு வாயாக இருந்தேன்னா இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உண்மையாக ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாள். எந்த சிம்டம்ஸும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்பா வந்து அவளுக்கு ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரியும். அதனால் அப்போ இருக்கிறீங்களா உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ என்னன்னா அந்த கண்ணாடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பா இல்லையா அதனால் அனபேல் வந்து அந்த பொம்மை வந்து அந்த கண்ணாடி மேலே சாஞ்சிகிட்டு இருக்கோம். இவனும் அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு பின்னாடி தள்ளி வைக்கலாம் சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் பின்னாடி தள்ளி வச்சுட்டு வருவான். ஆனால் அது வந்து மறுபடியும் போய் அதிலே இடிச்சுக்கும். அதில் இடிச்சுக்கிட்ட உடனே இது என்னவோ பொம்மையே கொடுக்குறமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்போ தான் தெரியும் இங்கே வந்து கேக்கை பார்த்துக்குன்னு சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த கேக் வந்து ஃபுல்லாக கருகி போயிட்டுருக்கோம். அது எப்படி இப்போ மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கோம். அது சரி நீ மேனேஜ் பண்ணிப்போ நான் போயிட்டு ஜோடி கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு டேனியலா போய் ஜோடி கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் சொல்ல வருது என்னென்னா இந்த மாதிரி உனக்கு கிளாஸில் யாராச்சும் டென்ஷன் பண்ணுறாங்களா டார்ச்சர் பண்ணாங்க ஆமாம் ஆண்டனின்னு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறான். அந்த ஆண்டனிங்கிறவன் என்னுடைய தம்பி தான் சொல்லுவான். என்னது உன் தம்பியா சொல்லவே இல்லை சரி இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நீ உங்கள் அப்பா இருந்துட்டாரு எப்படின்னு கேட்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி முன்னாடி நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேரி ரூமில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த காலிங் பெல்லை எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு வாய்ஸ் வருது. அனபெல் இருக்காளா நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு வாய்ஸ். வெளியே போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணை செவத்து நோடிட்டு அனபெல் இருக்காளா நான் விளையாடணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அனபெல்ல அப்படியாரு இங்கே இல்லையான்னு சொல்ல நீங்கள் போய் சொல்கிறீங்க அவள் உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறான். அப்புறம் இவளுக்கு யார் இதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இவளும் ஓடுறதை பார்த்துட்டு பின்னாடியே வரான். பின்னாடி வந்ததை பார்த்துட்டு சரி இது எங்கள் கோழிக்கெலாம் தீனி போடுறது போதும் வாங்க நம்ம போய் உள்ளே ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்க்குறான். அப்போது என்னென்னா இந்த டேனியலாக்கு யாரோ நடந்து போகிற மாதிரி தெரியுது. அது யாருன்னா இறந்து போனால் அவங்க அப்பாவாக இருக்கும். இதனால் சரி நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். வேகமாக ஓடி போய் உள்ளே பார்க்குறான். ஆமாம் இப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது என்ன நடக்குதுன்னா இந்த ஜோடிக்கும் ஒரு பேய் ஒன்று தெரிய ஆரம்பிக்குது. அந்த பேயை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு இவ்வளோ போகிறான். என்னது இது ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா எனக்கு ஏன் அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா அங்கே டக்குனு கதவு திறக்கமோ உள்ள அனபில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா மிஸ் மீ அப்படின்னு எழுதியிருக்கு ஒரு கொஷின் மார்க்கோட. அதை பார்த்துட்டு அவள் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். கண்டிப்பாக எதாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வருது என்னன்னா கண்ணாடி வழியாக ஒரு உருவம் நடந்து போகிறத பார்க்குறான். அந்த உருவம் நடந்து போனதை பார்த்துட்டு இது இறந்து போனவளாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவள் கையில் கத்தி வச்சுட்டு வேகமாக வரான். வேகமாக வந்து இவனை குத்தத்துக்கு வரான். இதில் பார்த்த உடனே இவன் கத்துறான். அப்போ வந்து மேரி மேலே வந்துடுறான். மேலே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறான். ஜஸ்ட்டு ஆனால் எனக்கு அப்படி தெரியுது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை சந்தேகப்பட்டுட்டு போயிடுறான். அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ரூம்குள்ளே வந்து டேனியலாக போயிடுறான். அந்த ரூம்குள்ளே போயிட்டு அம்மா இங்கே இதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிக்கா. சரி இதெல்லாம் வேணாம் வா போகலான்னு சொல்லிட்டு மேரியை கூப்பிட்றான். ஆனால் இவன் வந்து சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு ஜோடி நானும் அப்பப்போ இதெல்லாம் வந்து பார்ப்பேன் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அம்மா உனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறா அப்படியே எப்படி இங்கே தனியாக இருக்கேன்னு கேட்க அது பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க இதெல்லாம் வேணாம் நம்ம போயிட்டு ஏதாச்சும் விளையாடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கேம் எடுக்கிறாங்க. அது என்னென்னா மேலே இருக்க கார்டை பார்த்துட்டு உள்ளே கையை விட்டு கார்டை எடுக்கணும் அதான் அந்த கேமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அந்த காலிங் பெல் யாருன்னு சொல்லிட்டு மேரி பார்க்கலான்னு வரான். வந்து பார்த்தா தான் தெரியுது அது யாருன்னா பாபா இருக்கான். பாபா வந்து நல்லா வழிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் சரி நீ பேசிகிட்டு இருந்த அதான் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பீஸா டெலிவரி மேன் வரான். அவன் வந்துட்டு ஓ இதுக்காக தான் வந்தியா நீ இவனுக்கு தான் பீஸாவான்னு சொல்லிட்டு சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் பாட்டு பண்ணால் தான் பிடிக்கணும் சொல்லி ஏற்றி விட்டுறான். அப்போ பாப் வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு கூப்பிடணுன்னு ஆசை தான் ஆனால் உன்னை கூப்பிட முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். அப்போ என்ன நடக்குதுன்னா உள்ள ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு ஜோடியை விட்டுட்டு இவன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு யாரோ பாட்டு பாடுற ஒரு கிட்டார் சவுண்ட் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு வந்து ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா பா பாட்டு பாடிட்டு இருக்கான். அப்போ மேரி வந்து சரி இருங்க இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக கீழே போகிறான். கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல பாபு இருக்க மாட்டான். பாபை வந்துட்டு அந்த ஒரு ஓனாய் மனுஷன் மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து துரத்தின்னு போயிட்டுருக்கோம். அதனால் பயந்து பாப் ஓடிட்டுருப்பான். அவன் ஓடிட்டுருப்பான் விடுன்னு சொல்லும்போது சரி டேனியலா நீ கிளம்ப நேரம் வந்துடுச்சு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு டேனியலாவும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் பின்வாசல் வழியாக உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அம்மா அப்படி என்ன தான் அந்த ரூமில் அவங்க இருக்கிற மொத்தத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். நினச்சிட்டு அந்த ரூமில் திரும்பவும் என்டர் ஆகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது அந்த டேபிள் மேலே. அந்த டேபிள் மேலே இருக்க கிளாஸ் வந்து கீழே வந்துடுது. அதை வந்து மேரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரான். மேரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது கண்ணாடி தூள்லாம் உடஞ்சிடுது அதெல்லாம் பொறுக்கியும் வச்சிடுறான்.
அப்போ உள்ள மறுபடியும் போயிடுறான் டேனியாலா. டேனியாலா போயிட்டு அவங்களுடைய அப்பா ஃபோட்டோவை எடுத்து மறுபடியும் அந்த கயிறுக்குள்ளே வச்சுட்டு, அப்பா நீங்கள் இருக்கிறது உண்மைனா என் கண்ணதில் வாங்க, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கதவு தானாக லாக் ஆகிக்குது. கதவு தானாக லாக் ஆனதும் அவளுக்கு பயம் எடுத்துக்குது. அந்த பயத்தை வந்து எப்படா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி தான் அவங்க அப்பாவுடைய உருவம் தெரியுது. அப்போது யாரோ ஒருத்தவங்க பியானோ வாசிக்கிற மாதிரி தெரியுது, இவளும் கூட சேர்ந்து பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரிய வருது என்னென்னா அவங்க அப்பா வந்து பின்னாடி நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் என்னென்னா கோழி வந்து கத்திக்கிட்டே இருக்கு. அந்த கோழி இருக்கிற இடத்துல தான் பாப் வந்து பயந்து ஒளிஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவை பார்த்ததுக்கப்புறம் டேனியலை வந்து அப்பா அப்படின்னு திரும்பும்போது, என்ன நீ தான் கொன்ன, உன்னால தான் நான் இறந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேய் வந்து நிற்கிறதை பார்த்துட்டு இப்போ பயப்பட ஆரம்பிச்சிடறான். மேரிக்கும் சில பயங்கள்லாம் ஏற்படுத்து. அது என்னென்னா அவள் எதில் யாரோ வர மாதிரி தெரியுது, திடீர்னு யாரோ போகிற மாதிரி தெரியுது. இது எல்லாமே அவளை வந்து மரண பயத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது. அந்த பயத்துலேருந்து எப்படா வெளியே வருதுன்னு தெரியாமல், சரி இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து தனியாக வந்துட்டோமே, இப்போ யார் வந்து ஜோடியை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஜோடி ரூமை திறந்து பார்க்குறா. திறந்து பார்த்தா பக்கத்தில் அனபல் இருக்குது, ஆனால் இவன் வந்து அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் டேனியலா வந்து பயங்கரமாக பயந்துடுறா. பயந்துட்டு அடடா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு மூலையில் உட்காந்து. ஆனால் அப்போ கூட அந்த கண்ணாடியில் இவ தெரியறாளே கண்டி, ஆனால் இவளால் வேற ஒன்றுமே பண்ண முடியலை. இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. இவங்க எல்லாருமே மூணு பேரும் வேற வேற இடத்துல இருந்திருக்காங்க. இது இல்லாமல் பாப் வேற ஒரு இடத்துல தனியாக மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் எப்படி வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டும் தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுரா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போகிறான். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டார்ச் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது டார்ச்சும் தன்னால் பாதிலே ஆஃப் ஆகிடுது. அந்த இடத்துல இன்னொரு பேய் ஒன்று வர ஆரம்பிச்சிருது. அந்த பேயை பார்த்துட்டு இவளுக்கு அல்ல இல்லாமல் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். என்னடா இது, வீட்டை சுற்றி பேய் பேய் இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் அனபேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது யார் சொல்லுவானா, ஜோடி வந்து சொல்லிடுறான், அனபேல் இங்கேருந்து தப்பிச்சிடா, அவள் தான் எல்லாத்தையும் பண்ணுறது, அனபேலை பிடிச்சிட்டா இந்த எல்லா பேயும் அடைக்கிடலாம், அவள் வந்து எல்லா பேயும் அவள் வசப்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணா, ஆமாம் அனபேல் தான் பண்ணியிருப்பா, அவளுக்கு ஒரு ஆவி வேணும்னு சொல்லிட்டு பேயே ஃபோனில் பேசுது. அதை பார்த்துட்டு மறுபடியும் பயந்துடுறாங்க. சரி எப்படியாச்சும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த பிடிக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஜோடிக்கும் அடிபட்டுருது, இவளுக்கும் அடிபட்டுது. அந்த பாக்ஸில் வந்து கைங்கெல்லாம் வந்து இவளை மேரியே பிடிக்க ஆரம்பிச்சது. மேரி வந்து நான் முன்னாடி போகிறேன், நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு வேகமாக மேரி போகிறா. மேரி போயிட்டு அந்த பேய் அனபல் அங்கே பார்த்துடுறா. பார்த்துட்டு ரூம்குள்ளே தனியாக போகிறா. தனியாக போயிட்டு நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, ஆனால் என்ன நடக்குதோ அந்த ரூமுக்கு சாவி இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் நிறைய பேய்ங்கெல்லாம் அவளை கூப்பிடுது, அதுவும் இல்லாமல் நிறைய பேய்ங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவள் பயந்துட்டே போகிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னா அனபேலில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறா. கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, திரும்பவும் ஜோடி கிட்டே வந்து பேய்ங்க வர ஆரம்பிக்குது. ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த அனபேல் எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டா இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அனபேல் எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி பாக்ஸுக்கு வச்சுட்டு வேகமாக தள்ளுறா. ஆனால் அவளால் தள்ள முடியல. அப்போ வந்து டேனியலாக உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்துட்டு அவள் மறுபடியும் எப்படியோ ஒரு வழியாக அடிச்சிட்றா. அப்போ பாபா வந்துடுறான். பாபா வந்ததுக்கு தான் தெரிய வருது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சீனில் வந்து ஜோடி வந்து பாபா காப்பாற்றிருப்பான்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே இவள் மேரிக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆசை அதிகமாகிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் சரி பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாவும் தலைமையில் கை வச்சிருவாங்க. ஆனால் யாரும் வரமாட்டாங்கன்னு. அப்போ தான் மேரி டேனியலெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. மேரி வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிடலாமு சொல்லிட்டு பாபா கூட்டின்னு வரான். அது மட்டும் இல்லாமல் ஆண்டனி சண்டை போட்டுட்டு இருப்பான் இல்லையா, அவனும் என்ன பண்ணுறான், எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் மிஸ்ஸஸ் வேறுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, போனதும் சரி இதெல்லாம் நீ தானே பண்ண, நீ கவலைப்படாத, உங்கள் அப்பா என்கிட்ட பேசினார், உன் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நடந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மைண்ட் டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க. இது வந்து ஒரு உண்மை ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரியாக இது இருக்குது. இதோட சக்ஸஸ் ஆகிருக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் இது ஒரு பயங்கரமான வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.